இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு விக்கிவீடியாவில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பேர் வந்து வந்து போச்சு கண்டென்ட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து மூடில் கரெக்ட் இதுதான் வந்து அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இது மூடல்ன்றது வந்து ஒரு எல்எம்எஸ் தான் உங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க மூ மூடல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த டா அதை இந்த படிப்புக்கு சம்மந்தமான இதுக்கோசம் வந்து யூஸ் பண்ணுறது தான் அந்த மூடில் இது வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு உள்ளே வர ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு நீங்கள் எம் ஸோ இந்த மூடில் வந்து வெறும் எல்எம்எஸ்ஸு பட் எல்எம்எஸு இதை பற்றி படிக்கும்போது தான் வந்து நான் என்ன கேள்விப்படுறேன் படுறேன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்படுறேன் அதாவது இந்த எம்ஓசி பற்றி கேள்விப்படுறேன் எம்ஓசி அப்படின்னா இந்த எல்எம்எஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா இதோட அடுத்த ஒரு வருஷம் தான் வந்து மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த மேசிவோ ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸுன்றது வந்து என்னென்னா இந்த மூடல் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸுங்க வந்து பண்ணலாம் இந்த மேசியோ ஆன்லைன் ஓப்பன் ஓப்பன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டிங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது இது எப்படி ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த இந்த இது இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்திங்கன்னா அதிலே வந்து சொல்லுவாங்க என்ன எது வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எம்ஐடி ஓப்பன் கோர்ஸ் வேறு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைனில் வந்து அவங்களோட எம்ஐடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா மெசசேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கோர்ஸ் இருக்குது இல்லையா அந்த காலேஜ் கோர்ஸஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் வரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த எம் மார்க் வெப்சைட் ஓகேங்களா ஸோ அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் கற்றுக் கொடுக்குற எல்லா பாடத்தையும் வந்து அவங்க ஆன்லைன்லேயும் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து எடுத்துகிட்டு வராங்க வெறும் வீடியோ கிடையாதுங்க ஃபுல் கோர்ஸ் அதாவது நாலு வீக் அஞ்சு வீக் வந்து நீங்கள் வாத்தியார் கூட இன்ட்ராக்ட் பண்ணியே வந்து நீங்கள் பாடம் கற்றுக்கலாம் ஸோ அது மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அது அந்த அது மாதிரி வந்து இருக்கிற வெப்சைட்டுக்கு பேர் தான் வந்து மார்க் வெறும் வீடியோ மட்டும் வச்சுட்டு இது பண்ணுறதெல்லாம் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆனால் வந்து இது வந்து ஒரு ஃபுல் கோர்ஸு அதாவது ஒரு ஒரு டூ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த கோர்ஸ் போகும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க லேர்னிங் மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க லேர்னிங் மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு அந்த லே லேர்னிங் உண்டான அந்த ப்ரொஃபஸர்ஸை வந்து பாரமும் நடத்துவாங்க வீக்லி ஒன்ஸோ வீக்லி டு வயசோ வந்து அவங்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க இல்லைனாக்கா வீடியோ வந்து அப்பியர் ஆகும் அது எப்படி எல்லாம் ஆகுதுன்னு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஓகே நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் ரெண்டு விதம் இருக்குது நீங்கள் வந்து இதுதான் மார்க்கு பேசிக் கான்செப்ட் இதுதான் மார்க்கோட பேசிக் கான்செப்ட் எக்ஸாக்டாக யூனிவர்சிட்டிஸில் வந்து டேரெக்டாக படிக்கிறது ரெண்டாவது வந்து சர்டிஃபிகேஷனும் இருக்குது இப்போது மார்க்கில் வந்து தான் ஆரம்பிச்சிச்சு வச்சுங்களேன் மிட்ட தான் ஆரம்பிச்சி இந்த இந்த ஓப்பன் கோர்ஸ்ன்றது மிட்டில் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம்ல நான் இங்கே தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இந்த தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் எம்ஐடியும் ஒன்னா சேர்ந்து எடிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்னொரு பெரிய ஒரு வெப்சைட்டுக்கு போகிறாங்க ஓகே நீ மிட் மட்டும் தனியாக பண்ணுறதுக்கு இல்லாமல் மிட்டு ஹார்வர்டு இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த எடெக்ஸு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கண்டென்ட் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து போக போக என்ன ஆகுதுன்னா இந்த எடெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காசை பார்க்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க போல இருக்குது அதாவது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியும் மிட்டும் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணுறதுக்கோசரம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த ஹெட்டக்ஸை பார்த்துட்டு நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுறாங்க ஸோ நிறைய இதே மாதிரி ஹெட்டக்ஸ் மாதிரியும் இந்த ஓப்பன் கோர்ஸ் வேர் மாதிரியும் வெப்சைட்ஸுங்களை வந்து நிறைய வந்து நிறைய வந்து வருது அப்போ தான் அந்த அதாவது டூ தௌசண்ட் டுவெல் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இதெல்லாம் நடக்குது போல இருக்குது இந்த 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 மேசூ இந்த விக்கிபீடியாவில் டீடைல் இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ நான் அதுக்குள்ளே நான் போகலை நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மார்க் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துக்கு நான் வரேன் யாராலெல்லாம் இருக்காங்க இந்த மார்க் ப்ரொவைடர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க வரும்போது இது மாதிரி நிறைய இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கோர்ஸரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கோர்சரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் எம்ஓஓசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ ஓகேங்களா ஸோ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கோர்ஸராக வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதில் வந்து கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம் அதில் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க காசு கொடுத்தாக்கா அதாவது கோர்சஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாக்கா கல் கம்ப்ளீட் பண்ணும்போது காசு கட்டணும் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணோன்னா காசு கட்டணும் காசு கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து அதை வச்சுக்கிட்டு வேலை எல்லாம் வந்து தேடுவாங்க சில பேர் வேலை எல்லாம் தேடி வேலைக்கெல்லாம் கூட போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி வந்து ஒரு வெப்சைட் தான் வந்து இந்த கோர்ஸ் அதே மாதிரியான ஒரு வெப்சைட்டாக மாறிடுச்சு இந்த ஹெடெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இருந்துச்சு ஒரு ஓப்பன் மைண்டோட தான் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கமர்ஷியல்லையே போட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல்ட்டே போட்டாங்க அந்த இடெக்ஸ்க்கு ஓகேங்களா அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான் அகாடமி கான் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கான் அப்படின்ற ஒரு அர்த்த ஒருத்தர் தான் வந்து இந்த இந்த இவர் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யூஎஸில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா சிம்பிளாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு விஷயம் விஷயந்தான் வந்து இந்த கான் அகாடமி ஸோ யூ இது வந்து யூஎஸில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் போல் இருக்குது அது வந்து அது அது பற்றி படிக்கும் போது வந்து நிறைய நிறைய வந்து கற்றுக்கிட்டாங்க கான் அகாடமி அவங்க வந்து அவங்களோட ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டு அவங்களோட ஸ்டைல் வந்து எப்படின்னா கோர்ஸ் மாதிரி நடத்த மாட்டாங்க ஜஸ்ட் வீடியோ போட்டுவிட்டு அந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அது சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறாங்க போல இருக்குது இவங்க வந்து நான் ப்ராஃபிட் தான் இயங்குறாங்க அதாவது இந்த கான் அகாடமி வந்து நான் ப்ராஃபிட் தான் அது அது வந்து எந்த ஒரு இதையும் வந்து சார்ஜ் பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இந்த எம்ஐடி ஓசிடபிள்யூ டபிள்யூ அதை நான் சொன்னேன் இல்லைன்னா ஓப்பன் கோர்ஸ் வரேன்னு சொல்லிட்டு இது வந்து என்ன கேட்டகரின்லேன்னே போடலை பட் ஆனால் நான் போய் உள்ளே போய் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணலாம் கண்டென்ட் வந்து இருக்குது நான் சில சில ஒரு சில பெஸ்ட்டு கோர்ஸஸ் எல்லாம் வந்து நான் இதில் பார்த்தேன் இந்த எம்ஐடி ஓப்பன் கோர்ஸில் கோர்ஸ் வேரில் வந்து பார்த்தேன் உங்களுக்கு சப்போஸ் வந்து யாராவது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்ன அல்கோரிதம்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அல்கோரிதம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா எம்ஐடி ஓப்பன் கோர்ஸ்வேர் இருக்குது அது ஸோ அதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் ஸோ அடுத்து நான் ப்ராஃபிட் வந்து இந்த ஓப்பன்ஸ் ஆப்பு இது இதெல்லாம் என்னென்னு தெரில இந்த இது வந்து நான் ப்ராஃபிட் தான் பீர் டு பியர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இது ஒரு 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 வெப்சைட் இருக்குது அப்புறமா பசிஃபிக் ஓப்பன் ஆலிங் ஹெல்த் நெட்டுன்னு சொல்லிட்டு எது ஒன்று இருக்குது அதுவும் வந்து இது தான் அப்புறம் ஷா அகாடமின்னு சொல்லிட்டு அது கமர்ஷியல் ப்ராடக்ட்டு அப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் ஆன்லைன் சொல்லிட்டு அது வந்து நான் நான் ப்ராஃபிட் ஸ்டான்ஃபோர்ட் ஆன்லைன்னு சொல்லிட்டு எது ஒன்று வச்சுருக்காங்க ஸ்வயம் இங்கே வரேன் இங்கே இருங்க இந்த ஸ்வயமுக்கு முன்னாடி வந்து இன்னொரு மேட்ரு இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் போயிடலாமா யூனிவர்சிட்டி வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் அதான் நான் சொன்னீங்களா அதாவது கோர்சரா மாதிரி இருக்குது கோர்சரா மாதிரி இது யூனிவர்சிட்டி அதுவும் வந்து ஒரு ஒரு நான் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காசு கட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி யுடாமியும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு காசு கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் நீங்கள் அதுவும் இங்கே வந்து கமர்ஷியல் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஓ பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றது வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓப்பன் பிளாட்ஃபார்ம்